அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்கப் போகும் பாடத்தின் தலைப்பு தமிழர்களின் வீரக்கலைகள். நம் முன்னோர்களான சேர சோழ பாண்டியர்கள் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து வந்தனர். ஒவ்வொரு மன்னர்களும் ஆண்ட காலம் பொற்காலமாகவே இருந்து வந்துள்ளது. இவற்றை நாம் பழங்கால இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். நம் தமிழ் மரபையும் தமிழரின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கலைகளையும் போற்றி வளர்த்துள்ளனர் என்பதை பல இலக்கியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நம் முன்னோர்களான பாரி, பேகன், வல்வில் ஓரி, குமணன் இவர்களெல்லாம் கொடையில் சிறந்தவர்கள் என்பதை மட்டும்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் வீரத்திலும் சிறந்தவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனை போருக்கு அனுப்புவதில்தான் தாய் பெருமை கொண்டாள். போர்க்களத்தில் தன் மகன் இறந்தான் என்றவுடன் அவன் மார்பில் வேல் தாங்கி இறந்தானா அல்லது முதுகில் வேல் தாங்கி இறந்தானா என்றுதான் தாய் முதலில் கேட்கிறாள். ஏனென்றால் தன் மகன் வீரத்தில் சிறந்திருக்க வேண்டும் என்று ஒரு தாய் விரும்புகிறாள். புறநானூற்று பாடல் ஒன்றில் பெண் ஒருத்தி தாயிடம் உன் மகன் எங்கே என்று கேட்கிறாள். அதற்கு அந்த தாய், அவன் எங்கு இருப்பான் என்று எனக்கு தெரியாது. புள்ளி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு மட்டும் என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை என்றால் போர்க்களத்தில் இருப்பான், சென்று பார் என்கிறாள். அந்த அளவிற்கு நம் தமிழர்கள் வீரத்தில் சிறந்து விளங்கினர். வீரம் என்பது தமிழனின் இரத்தத்தில் நாடி நரம்புகளிலும் ஊறிப்போன ஒன்று. நம் பண்பாட்டில் முக்கிய இடம் பிடிப்பதும் வீரம்தான். அவ்வளவு ஏன், நமக்கு தெரிந்த பொன்னியின் செல்வன் கதாநாயகனான ராஜராஜ சோழனையே எடுத்துக்கொள்ளலாம். இவருடைய ஆட்சி காலத்தை சோழ மரபின் பொற்காலம் என்று போற்றும் வகையில் சமயம், இலக்கியம், கட்டிடக்கலை, இராணுவம் ஆகிய அனைத்து துறைகளிலும் பேரும் புகழும் பெற்றார் என்பதை நாம் அறிகிறோம். ராஜராஜ சோழன் முதன் முதலில் தென்திசையில் தன் வெற்றியை தொடங்கி ஆசிய கண்டத்தின் பெரும் பகுதியை வெற்றி கொண்டான் என்ற செய்தியை நாம் மூவேந்தர் உலா என்ற ஒட்டக்கூத்தர் எழுதிய நூலின் மூலம் அறிகிறோம். மேலும் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடினார் நாமக்கல் கவிஞர். இதிலிருந்து பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான், தாளாண்மையால் நன்னிலமாக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழருக்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியும்தோறும் வியப்பு மேலிடுகிறது, மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறது. அவ்வகையில் ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி நாம் நம் பாடப்பகுதியில் காணப்போகிறோம். நாம் எப்பொழுதும் இன்டோர் கேம்ஸ் என்ற பெயரில் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து செஸ், கேரம், வீடியோ கேம்ஸ் என்றே விளையாடி பழகிவிட்டோம். நம் அறிவுத்திறனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வந்த நாம் நம் உடலை பற்றிய சிந்தனை இல்லாமல் போய்விட்டோம். நாம் பார்க்கப் போகும் இக்கலைகள் மூலம் அறிவுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உடல் மனம் இரண்டையும் போற்றும் வகையில் அமைந்த தமிழர்களின் வீரக்கலைகளை பற்றி அறிய ஆர்வமாக இருக்கிறதா? நாளைய வகுப்பில் ஏறு தழுவுதல் மற்றும் சிலம்பாட்டம் பற்றி பார்ப்போம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.